வணக்கம். இது காலத்தின் குரல். இலங்கையில் சிவசேனை என்கிற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. பௌத்த, கிறிஸ்தவ, முஸ்லிம் மதங்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, ஹிந்து அடையாளங்களை அழிப்பதற்கு நடக்கக்கூடிய முயற்சிகளை தடுப்பதற்கு இலங்கை தமிழர்களுக்கென ஒரு இந்து அமைப்பு தேவை என்ற அடிப்படையில் இந்த அமைப்பை தொடங்கியிருப்பதாக மரவன் புலவு க. சச்சிதானந்தம் தெரிவித்திருக்கிறார். இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அவர். அவர் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சீனித்தம்பி யோகேஸ்வரன் இந்த அமைப்பினுடைய இன்னொரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். இலங்கையில் மத மாற்ற தடை சட்டம் தேவை என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் சிவசேனை அமைப்போடு நேரடியான தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள ஹிந்து அமைப்புகளோடு ஆலோசனை செய்து இந்த அமைப்பை தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இந்த சிவசேனை என்கிற அமைப்பு தொடங்கப்படுவது இலங்கை தமிழர் பிரச்சனையில் இலங்கை தமிழர்களுக்கு நன்மை கிட்டுவதற்கு எந்த வகையிலேனும் பயன்படுமா, அல்லது பிரச்சனையை தேசிய இனச்சிக்கல், ஈழத்தமிழர் பிரச்சினை, ஈழத்தமிழர்களுடைய தேசிய இனப்பிரச்சினை என்ற நிலையிலிருந்து தமிழர்களை பிளவுபடுத்தும் வேறொரு கட்டத்திற்கு இது எடுத்து செல்லுமா என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு SR சேகர், பத்திரிகையாளர் செயல்பாட்டாளர் திரு ஆழி செந்தில்நாதன், திரு பத்திரிகையாளர் க. ஐயநாதன், ஊடகவியலாளர் திரு சோமிதரன், வணக்கம். நாம் விவாதத்திற்கு போவதற்கு முன்னால், யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை திரு மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை, அதன் சுருக்கத்தை இப்போ பார்க்கலாம். அதற்கு பிறகு நம்முடைய விவாதத்தை தொடரலாம். அமைப்பாக மாற வேண்டுமானால் ஒரு ஓராண்டு அல்லது ஈராண்டுகள் அது அடித்தள வேலைகள் செய்து அந்த மக்களுடைய கருத்தை அறிந்து அவர்கள் இந்த மாதிரியான அமைப்பை விரும்புகிறார்கள் கேட்டு அதற்கு பின்புதான் இந்த அமைப்பை நாங்கள் முழுமையாக்குவோம். ஒழிய உடனடியாக நாங்கள் இந்த அமைப்புக்கு போக மாட்டோம். ஆனாலும் இப்படி ஒரு கருவை நாங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். டெல்லியிலிருந்து சிவசேனையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ரவுத் உடனே ஆதரவுக்கரம் நீட்டியிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு ஒரு இந்து அமைப்பு தேவை. அவர் சிவசேனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் அவரை கேட்கவில்லை. எங்களுக்கு சிவசேனை அமைப்போட தொடர்பு இருந்தது. பால் தாக்கரே பெருமகனார், நாங்கள் இங்கே துன்பப்பட்ட பொழுதெல்லாம் அவர் சொன்னதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். பிரபாகரனை எவராவது கை வைத்தால், அது இந்தியா கை வைத்தாலும் சரி, வேற யாரும் கை வைத்தால், நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னவர் பால் தாக்கரே சொன்னவர். அவருடைய பேச்சுக்கள் பதிவில் இருக்குது. பிரபாகரன் மீது யாராவது கை வைத்தால் நான் இங்கே சும்மா பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். அவருக்கு எங்களை யாருன்னு தெரியாது. எங்களுடைய போராட்டத்தில் உள்ள நேர்மை, எங்களுடைய போராட்டத்தில் உள்ள உண்மைத்தன்மை, எங்களுடைய போராட்டத்தில் உள்ள நியாயம் அவரை அப்படி பேச வைத்திருப்பது. நான் அவரிடம் பேசியிருக்கேன், விஸ்வ இந்து பரிஷத்தோடு பேசியிருக்கிறேன். எங்களுடைய பிரச்சனையை சொல்லி பொது உடைமை கட்சியோடு பேசுகிறது போலவே விஸ்வ இந்து பரிஷத்தோடு பேசியிருக்கிறேன். பொது உடைமை கட்சியோடு பேசுவதைப் போல பிஜேபியோடு பேசியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியோடு மன்மோகன் சிங் அரசோடு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ராஜீவ்காந்தி வீட்டுக்கே நான் போயிருக்கிறேன். அப்போ நாங்கள் இந்தியாவில் கட்சிகளே நாங்கள் இந்துத்துவ கட்சி, இந்துத்துவ இல்லாத கட்சி என்று ஈழத்தமிழர்கள் பார்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை. ஜெயலலிதாவுடைய ஆதரவு தேவை. ஜெயலலிதா எங்களை கடுமையாக எதிர்த்த காலத்துக்கும் நாங்கள் அவரை எதிர்க்கவில்லை. 92 ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் ஜெயலலிதா எங்களை கடுமையாக எதிர்த்தார். எல்டிடி மீது தடை கொண்டு வரும் என்று சொன்னார். பிரபாகரனை பிடித்து கொண்டு வந்து தூக்கல் இட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் போட்டார். அந்த காலத்திலும் நாங்கள் ஜெயலலிதா மீது கோபிக்கவில்லை. அமைப்பாக மாற வேண்டுமானால் ஒரு ஓராண்டு அல்லது ஈராண்டுகள் அது அடித்தள வேலைகள் செய்து அந்த மக்களுடைய கருத்தை அறிந்து அவர்கள் இந்த மாதிரியான அமைப்பை விரும்புகிறார்கள் கேட்டு அதற்கு பின்புதான் இந்த அமைப்பை நாங்கள் முழுமையாக்குவோம். ஒழிய உடனடியாக நாங்கள் இந்த அமைப்புக்கு போக மாட்டோம். ஆனாலும் இப்படி ஒரு கருவை நாங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். டெல்லியிலிருந்து சிவசேனையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ரவுத் உடனே ஆதரவுக்கரம் நீட்டியிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு ஒரு இந்து அமைப்பு தேவை. அவர் சிவசேனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் அவரை கேட்கவில்லை.
எங்களுக்கு சிவசேனை அமைப்போட தொடர்பு இருந்தது. பால் தாக்கரே பெருமகனார், நாங்கள் இங்கே துன்பப்பட்ட பொழுதெல்லாம் அவர் சொன்னதை நான் இப்பொழுது சொல்கிறேன், பிரபாகரனை எவராவது கை வைத்தால், அது இந்தியா கை வைத்தாலும் சரி வேற யாரும் கை வைத்தால், நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னவர். பால் தாக்கரே சொன்னவர், அவருடைய பேச்சுக்கள் பதிவில் இருக்கு, பிரபாகரன் மீது யாராவது கை வைத்தால் நான் இங்கே சும்மா பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். அவருக்கு எங்களை யாருன்னு தெரியாது. எங்களுடைய போராட்டத்தில் உள்ள நேர்மை, எங்களுடைய போராட்டத்தில் உள்ள உண்மைத்தன்மை, எங்களுடைய போராட்டத்தில் உள்ள நியாயம் அவரை அப்படி பேச வைத்திருப்பது. நான் அவரிடம் பேசியிருக்கேன், தொடர்பாக விஸ்வ இந்து பரிஷத்தோடு பேசியிருக்கிறேன், எங்களுடைய பிரச்சனையை சொல்லி பொது உடைமை கட்சியோடு பேசுகிறது போலவே விஸ்வ இந்து பரிஷத்தோடு பேசியிருக்கிறேன், பொது உடைமை கட்சியோடு பேசுவதைப் போல பிஜேபியோடு பேசியிருக்கேன், காங்கிரஸ் கட்சியோடு மன்மோகன் சிங் அரசோடு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், ராஜீவ்காந்தி வீட்டுக்கே நான் போயிருக்கிறேன். அப்போ நாங்கள் இந்தியாவில் கட்சியில நாங்கள் இந்துத்துவ கட்சி, இந்துத்துவ இல்லாத கட்சி என்று ஈழத்தமிழர்கள் பார்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை, ஜெயலலிதாவோட ஆதரவு தேவை. ஜெயலலிதா எங்களை கடுமையாக எதிர்த்த காலத்துக்கு நாங்கள் அவரை எதிர்க்கவில்லை. 92 ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் ஜெயலலிதா எங்களை கடுமையாக எதிர்த்தார். எல்டிடி மீது தடை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். பிரபாகரனை பிடித்து கொண்டு வந்து தூக்கில் இட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் போட்டார். அந்த காலத்தில் நாங்கள் பிரபா ஜெயலலிதா மீது கோவிக்கவில்லை. அமைப்பாக மரவன் புலவு சச்சிதானந்தம் ஒரு தமிழறிஞர், சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டவர், அதே நேரத்தில் ஈழத்தமிழர் போராட்டத்திலும் ஒரு நெடுங்காலமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒருவர், நாடு கடத்தப்படக்கூடிய அளவிற்கு மத்திய அரசால் ஆணையிடப்பட்ட ஒருவர், அவரோடு சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எம்பி சீனித்தம்பி யோகேஸ்வரனும் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க. 21 மாவட்டத்திலிருந்து பிரதிநிதிகள் வந்தார்கள் என்று சொல்கிறது இந்த இது. ஈழத்தமிழர் போராட்டத்தை கூர்ந்து கவனித்து வரக்கூடியவங்க நீங்கள், இன்றைக்கு போர் முடிந்து 6-7 ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த நிலையில் இப்படியான அமைப்புகள் புதிய திசையில் பயணிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செந்தலார்? அது முதல்ல ரெண்டு விஷயங்களை நாம் சொல்லிட்டு தான் வந்து இதுக்கு போக முடியும், ஏன்னா இல்லைன்னா தவறான ஒரு பதிவாக வந்து மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், இலங்கையில் வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆட்சியில் தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய இனம் சார்ந்த அடையாளம் மட்டும் இல்லை, அவர்களுடைய மதம் சார்ந்த அடையாளமும் சேர்த்தே தான் பாதிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவர்கள் உட்பட. நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய, குறிப்பாக அங்கே தமிழர்கள் பெரும்பாலும் சைவ சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுடைய கோயில்கள் இடிக்கப்பட்டது உண்டு, அந்த இடத்துங்களில் புத்த விகாரங்கள் வந்து கட்டப்பட்டதும் உண்டு. மிக சமீப காலத்தில் பொதுபல சேனான்கள் ஒரு அமைப்பு வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராகவும் என்ன வேலைகள் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இலங்கையில் வந்து இந்த இலங்கைங்கிறது சிங்கள தேச சிங்கள இனத்துக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய நீட்சியாகத்தான் தமிழர்களுடைய மதம் சார்ந்த அடையாளங்கள் அழிக்கப்படுவது, அல்லது தமிழர்கள் மதம் சார்ந்தும் ஒடுக்கப்படுவது அப்படிங்கிறதும், முஸ்லீம்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றது நாம் வந்து பார்க்கணும். எனவே வந்து அங்கே தமிழர்கள் சைவர்களாக இந்துக்களாக இருக்கும்போது அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா இல்லையென்றால், பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை, இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யின் அடிப்படையில் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இரண்டாவது, இந்த விஷயத்தில் என்னதான் சொன்னாலும் நாம் ஈழத்துக்கு ஆதரவான செயல்பாடுகள் இருந்தாலும் கூட ஈழத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன். எனவே வந்து ஒரு ஈழத்தில் என்ன விதமான அரசியல் முன்னகர்வை நடத்தணும் ஈழ விடுதலைக்காக அப்படிங்கிறதுல வந்து எம்மை விட வந்து முழுமையான ஒரு உரிமை அல்லது கடமைங்கிறது வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தான் இருக்குது. நாம் வந்து அந்த இடத்த நாம் எடுத்துக்க முடியாது. இந்த ரெண்டு டிஸ்க்ளைமரோடு தான் நான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் வந்து திரு மரவன் புலவர் சச்சிதானந்தம் ஐயா அவர் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது, அந்த மதிப்போடு தான் பேசுகிறேன். அவர்கள் முன்வைத்திருக்கிற கருத்து அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு ரெண்டு விதமான சிக்கலை உடையதாக இருக்கிறது. ஒன்று, இலங்கை பிரச்சனையை சமீப காலத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றக்கூடிய நகர்வுகள் தொடர்ந்து நடந்து வரதை நான் வந்து பார்க்க முடியுது. அதாவது இலங்கை தீவில் வந்து ரெண்டு தேசம் இருக்கிறது, ஒரு சிங்கள தேசம் இருக்கிறது, தமிழ் தேசம் இருக்கிறது. தமிழ் தேசம் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறது அப்படிங்கிறது தான் விடுதலை புலிகள் உட்பட தமிழரசு கட்சி உட்பட இன்னைக்கு டிஎன் உட்பட எல்லாருடைய அரசியலோட அடிப்படை. நாங்கள் எங்கள் பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறோம், இது எங்கள் நாடு, எங்கள் நாடு உங்களிடம் அடிமைப்பட்டிருக்கிறது, நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படிங்கிறதான் அடிப்படை. அதாவது தமிழீழத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கான உரிமைக்காக போராடுவது அப்படிங்கிற அடித்தளத்தை மாற்றி
ஒட்டுமொத்த சிங்களத்தீவில் வந்து தமிழர்கள் வந்து ஒரு மத சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு தளத்துக்கு வந்து இது நகர்ந்து போகுமானால் அது தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படையை அடித்து நொறுக்கக்கூடிய செயலாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் ஒரு கருத்து. இதை நான் குற்றச்சாட்டுன்னு கூட நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து அவங்க உரிமை, நான் என்னோட கருத்தாக தான் முன்வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் வந்து தங்களுக்கு அவங்க, நான் வந்து பொதுமை திரு மரவன் பிரபு சச்சிதானந்தம் பேசும்போது நான் எல்லா கட்சிகள்கிட்டையும் பேசுகிறதே போல் அவர்களோடனும் பேசினேன் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. ஆனால் என்ன விஷயம் என்ன, இந்த ஒரு நகர்வு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதாவது இந்த இந்துங்கிற அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் தங்களுக்கு உதவி செய்ய வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஈழத்தமிழர் மத்தியிலே இருக்கிறது. அதை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு கிடைக்காதாங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். ஆனால் இந்தியா வந்து இலங்கையில் வந்து சிங்கள பேரினவாத ஆட்சிக்குத்தான் துணையாக இருக்கிறதே ஒழிய தமிழர்களுக்கு இல்லைங்கிறத வந்து நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க முடியுது. இன்று வந்து அவர் சொல்கிறாரு, பால்தாக்கரே சொன்னார் பிரபாகரன் மீது ஒரு சிறு திரும்ப விழுந்தாலும் வந்து விடமாட்டேன்னு சொன்னார்னு சொன்னார். 2009 நடந்தபோது சிவசேனா என்ன செய்தது, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் என்ன செஞ்சாங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று இங்கே கொடிபிடிச்சது உண்டா? எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவர்களில் உருவான சுப்பிரமணிய சுவாமியினுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்களர்கள் வந்து ஒரு ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவங்க போவாங்களே ஒழிய ஒரு காலத்தையும் தமிழர்கள் சார்பாக நிற்பதற்கான அடிப்படை அவங்கக்கிட்ட கிடையாது. ஆக நீங்கள் இலங்கையிலே தமிழர்களுடைய மத உரிமைகள் பாதிக்கப்படுமானால் அந்த மதம் சார்ந்து எடுத்து போராடுவது என்பது வேறு. அதை தான் நான் நீங்களோட பதிவில் சொன்னேன், நீங்கள் சிவ சேவை செய்யுங்கள், சிவை சேனையை அல்ல, சேனையை அல்ல. மதம் சார்ந்து பாதிக்கப்படுறீங்கன்னா உங்கள் உரிமை, கோயில் கட்டுறதும் சிவனுக்கு வழிபாடு செய்வதும் நான் சைவத்தை பின்பற்றுவதும் உங்கள் உரிமை என்றால் அந்த உரிமைக்காக நிச்சயமாக நீங்கள் போராடலாம், அது மதம் சார்ந்த உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழர் பிரச்சனையை வந்து இந்து மத சிறுபான்மையினர் பிரச்சனையாக மாற்றுவது என்பது மிக மோசமான ஒரு அரசியலாகத்தான் போய் முடியும் என்பதுதான் அடிப்படையானவா. திரு எஸ் ஆர் சேகர், சிங்கள பௌத்த பேரினவாதம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கேட்டுட்டு வர்றதை பார்க்குறோம். அதாவது இலங்கையில் இரண்டு தேசங்கள், தமிழர்களின் தேசம் ஒன்று, சிங்களர்களின் தேசம் ஒன்று, ஒன்று இன்றொன்றை ஆதிக்கம் செலுத்துகிறது, அதிலிருந்து விடுதலை என்ற கோட்பாட்டில் தான் கடந்த கால் நூற்றாண்டு கால போராட்டம் நடந்து வந்திருக்கிறது. அதில் தமிழர்களில் இந்துக்கள் அடக்கம், கிறிஸ்தவர்களும் அடக்கம், முஸ்லீம்கள் அடக்கம், நாத்திகர்கள் அடக்கம், எல்லோரும் இன ரீதியாக மொழி ரீதியாக தமிழர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை அடையாளம் முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்துக்களுக்கென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களில் ஒரு இந்து அமைப்பு தேவை என்று எழுந்திருக்கக்கூடிய குரல் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையின் அடிப்படையை தகர்த்து விடும் அப்படின்னு திரு செந்தில்நாதன் முன்வைக்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சேகர்? இல்ல, இது வந்து இலங்கையினுடைய தமிழ் மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காலத்தில் தமிழ்நாடு மட்டுமே அதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த சூழலில் இந்தியாவில் இருந்த RSS பேரியக்கமும் இந்துத்துவ சம்பந்தப்பட்ட எல்லா பேரியக்கங்களும் ஒன்று சேர்ந்து அது தமிழ் இன போராட்டம் என்கின்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுமையானால் அது தமிழ்நாட்டுக்கு வெளியே தெரியாது என்கின்ற காரணத்தினாலும் போராடுபவர்களிலே வந்து இந்துக்கள் அனைவரும் போராடுகிறார்கள் என்ற சூழ்நிலையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற போது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஆதரவு அதற்கு கிட்டும், அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே வைத்த பொழுது அது இந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பித்தது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த இன்றைக்கு அந்த சச்சிதானந்தம் அவர்களுடைய பேட்டியை நான் வந்து இன்றைய ஆங்கில நாளிதழில் படித்த பொழுது அவருடைய மையக்கருவாக மதமாற்றமே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதமாற்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்தந்த மதங்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது சிங்கள பேரினவாதத்துக்கு இந்த ஒரு ஏற்பாடு அந்த பேரினவாதத்துக்கு ஆதரவாகவோ அல்லது தமிழின போராட்டத்தினுடைய அடித்தளத்தை அசைப்பதாகவோ நிச்சயமாக இருக்க முடியாது. நான் இப்படி சொல்லுவதன் மூலமாக நீங்கள் வேறு அர்த்தங்களை பாவிப்பதோ அல்லது எடுத்துக்கொள்வதோ அவசியமில்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கொட்டேஷனுக்குள்ளே, குறிப்பாக இந்து என்கின்ற அமைப்பினுடைய கொட்டேஷனுக்குள்ளே வருகிற போது அது இந்தியாவில் பெரிய ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினாலே சச்சிதானந்தனுடைய இந்த செய்கை தமிழினத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பாதிக்காது என்பது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக எடுத்துச் செல்லும் இந்து என்கின்ற பார்வை என்பது இன்னும் விசாலமானது என்று நான் நினைக்கிறேன்.
திரு ஐயநாதன், இதில் இரண்டு பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, இது தமிழர் ஒற்றுமை அல்லது தமிழர் இனச்சிக்கல் அப்படின்ற ஒன்றின் அடிப்படையை இது தகர்க்கும்ன்ற பார்வையை அவர் முன்வைக்கிறார். திரு சேகர் வேறொரு பார்வையை சொல்கிறார், இது தமிழர்களுக்கு நன்மையை பயக்கும், ஒரு தமிழ்நாட்டு அளவிலான பிரச்சனையிலிருந்து ஒரு இந்திய அளவிலான பிரச்சனையாக, ஒரு இந்துக்களின் பிரச்சனையாக இது பார்க்கப்படும் போது இதற்கான ஆதரவு பெருகும், தமிழர் பிரச்சனை வலுப்பெறுவதற்கு மறைமுகமாக இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்னொரு தியரியை திரு சேகர் முன்வைக்கிறார். ஆமாம், இது நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு போராட்டத்தில் இப்போ வந்திருக்கிறத ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கணுமா, இல்லை இது ஒரு திருப்பம், ஒரு முக்கியமான ஒன்று, ஒரு கட்டம், இதெல்லாம் தவிர்க்க இயலாத செயல்பாடுகள், ஒரு இயல்பு நிலை திரும்புகிற நாட்களில் எல்லா விதமான அமைப்புகளும் அங்கங்கே கிளைபரப்புறது இயற்கை அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் மூணாவது சொன்ன அம்சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் இப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த விடயத்தை சாதகமாக பார்ப்பதா எப்போ எப்படி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னம்னா, இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும், ஈழ மக்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் இன்றைக்கு ஒரு சிதறடிக்கப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வுரிமை மறுக்கப்பட்டு பொருளாதார வாழ்க்கை சீரடிக்கப்பட்டு, சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு, சிதறடிக்கப்பட்ட சமூகம், சிதறடிக்கப்பட்ட சமூகம், எஸ், ஒரு சமூகம் சிதறுண்டு போயிருக்கிறது. ஆமாம், இப்போ மொழி ரீதியாக மொழியால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள், அதில் தமிழ் முஸ்லீம்களும் உண்டு, தமிழ் கிறிஸ்தவர்களும், தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களும் உண்டு, தமிழ் பேசும் இந்துக்கள் உண்டு, எல்லோரும் அடங்கின ஒன்று. இப்போ சிதறுண்டு போவது அப்படின்ற ஒரு வாக்கியத்திலிருந்து இன்னொன்றுக்கு போனால், தனித்த அடையாளங்களை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணம் பண்ண ஆரம்பித்தா தமிழர்களில், இந்த போரில் இவ்வளவு காலம் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் மதம் கடந்து தியாகம் செய்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி போராடி வந்திருக்கிறாங்க, இப்போ இது மேலும் சிதறுண்டு போவதற்கு, மேலும் சீர்குலைந்து போவதற்கு இது வழி எடுத்துகிட்டு போகுமா, இல்லை இது வலிமை சேர்த்து தரும், இந்தியாவில் ஒரு அரசியல் அதிகாரம் பாஜகவின் கைகளில் இருக்கிற நேரத்தில் தங்கள் போராட்டத்திற்கு மறைமுகமாக இந்த ஆதரவு கிடைக்குன்ற அந்த உத்தியின் அடிப்படையில் அது முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். சிதறடிக்கப்பட்ட ஒரு தமிழர் சமூகம் என்று நான் சொன்னது, அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த இனவாத அரசு, இனவாத அரசியல் தமிழர்களின் மீது தொடுத்த ஒரு இன அழிப்பு போருக்கு பின் வாழ்விடந்து, பொருளாதாரத்தை இழந்து, வாழ்விடத்தை இழந்து, வாழ வழி இல்லாமல், வாழ வழி தெரியாமல், அங்கே இருக்கக்கூடிய அந்த சிங்கள பௌத்த இராணுவத்தினுடைய அடக்குமுறைக்கு உட்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்நிலையை நான் சிதறடிக்கப்பட்ட சமூகம் என்கின்றேன். இதில் நான் இந்துக்கள் என்றோ மற்ற மத பிரிவுகளையோ நான் சொல்லவில்லை. இவை அனைத்தையும் சேர்ந்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தான் ஈழ விடுதலைக்கான போராட்டம், விடுதலைக்கான போராட்டம். இங்கே அப்படி சிதறடிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பது, அது ஒரு தீர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த வேளையில், அப்படிப்பட்ட எந்த தீர்வும் அளிக்கப்படாதது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பார்த்த வாழ் உரிமைக்கான ஒரு சாதாரண அடிப்படைகள் கூட தரப்படாத ஒரு நிலையில், தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அவர்களிடம் பல்வேறுபட்ட எழுச்சிகள் இப்படி ஏற்படுவது சகஜமான ஒன்று. எப்படி ஒரு எழுக தமிழ் என்கின்ற ஒரு இயக்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெளிப்பட்டிருக்கிறது என்றால், அது தமிழர்களுடைய அபிலாஷையின் வெளிப்பாடு என்பதைப் போல, ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் ஒடுக்கப்பட்ட, பறிக்கப்பட்ட, இடித்து தள்ளப்பட்ட கோயில்களை தங்களது வழிபாட்டு தலமாக கொண்ட தமிழ் மக்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வருவது, மத ரீதியாகவும் அல்லது வழிபாட்டு ரீதியாகவும், எப்படி பார்க்கிறீங்க? நான் இதை சாதகமாகவோ பாதகமாகவோ பார்க்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எதிர்நிலையின் நேர் எதிர் விளைவாக பார்க்கின்றேன். அதாவது அந்த மக்கள் உரிமை மறுக்கப்பட்ட ஒரு நிலையில் எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் கோயில்கள் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டு விட்டன, எந்த சுதந்திரமும் கிடையாது. அவர்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு நடத்த வேண்டும் என்றாலும் கூட ஒரு இராணுவ புள்ளி வந்துட்டு அங்கே உட்கார வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையில், காணாமல் போன தங்கள் இளைஞர்கள் உயிரோடு வருவார்களா என்றெல்லாம் கவலைப்படுகின்ற ஒரு நிலையில், அவர்கள் எப்படியெல்லாம் ஒன்றிணைந்து தங்களுடைய உரிமைகளை தக்க வைக்க நினைக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு வடிவத்தை கொடுக்கின்றார். நாம் எல்லாம் சைவர்கள் என்று சொல்லி அவர் ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு இயக்கமாக கொண்டு அதன் மூலம் தமிழ் மக்களை இணைப்பது, இந்த பேச்சு நீண்ட காலமாகவே இருக்கின்றது. எனவே அது வந்துட்டு இன்றைக்கு ஒரு வடிவமாக வந்திருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அரசு இருந்தாலும், பிஜேபி அரசு இருந்தாலும், தொடர்ந்து இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்த அரசுகள் தமிழர்களின் பக்கம் நிற்கவில்லை. அங்கு ராஜபக்சே ஆட்சியில் இருந்தாலும், அல்லது ரணில் விக்ரமசிங்கேவோ சிறிசேனாவோ ஆட்சியில் இருந்தாலும், அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. உண்மை கூட இப்போ அவர் முன்வைக்கிற
வாதம் எங்களுக்கு இந்தியாவில் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருவை விதைக்கிறாரு. இந்தியால அந்த மாதிரியான இந்திய ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலையை எடுப்பதற்கான வாய்ப்பு இதனால வருமா? வராது என்று நான் திட்டவட்டமாக திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். எங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈழத்தைச் சேர்ந்த ஒரு இலக்கியவாதி, ஒரு முன்னோடி என்ற அவரை நான் பார்த்திருக்கின்றேன். அவரிடம் சொல்கின்றேன், 2000 கோயில்களுக்கு மேற்பட்ட கோயில்களை இடித்தவர் ராஜபக்சே, அவர் இங்கே வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய இந்து மத அமைப்புகள் ஏதாவது எதிர்த்தனவா? அங்கே இந்து கோயில்களை எடுத்துவிட்டு இங்கே வந்துட்டு திருப்பதியில் சாமி கும்பிடுகின்றார். அங்கே இந்து கோயில்கள் கிறித்தவ தேவாலயங்களின் மீதெல்லாம் குண்டு வீசி அழித்து அந்த மக்கள் தஞ்சம் புகுந்திருந்த நிலையில் அதன் மீது ஹெலிகாப்டர்களை கொண்டு குண்டு வீசி அழித்தவர். அங்கே வரும்பொழுது அதை வரவேற்றவர் யார்? அவருக்கு வரவேற்றவர் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். இதெல்லாம் என்ன சொல்லுகின்றன? ஒருபோதும் நான் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ தமிழர்களோடு நிற்காது, அவர்கள் பௌத்தர்களோடு நிற்பார்கள். இவர்கள் அவர்களோடு தான் நிற்கின்றார்கள். நின்றதனால் தான் எந்த விதமான கண்டன குரல்களும் தரவில்லை. சரி, இங்கே இருக்கக்கூடிய ராமகோபாலன் பேசியிருக்கிறாரா? திரு எஸ் ஆர் சேகரத்துக்கு உங்களுடைய எதிர்வினை. ஐயநாதன் வந்து ஐயநாதனுடைய தமிழ் மீது, தமிழ் பற்று மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். ஆனாலும் கூட அவருடைய இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதல்ல. ஓரளவுக்கு அது வந்து முழுவதுமாக ஒருதலை பட்சமானது. ஆர்எஸ்எஸ்ஸும் சரி, இந்துத்துவ அமைப்புகளும் சரி, முழுக்க முழுக்க இந்துக்கள் பக்கம்தான் இருக்கும். இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச அதற்காக நிச்சயமாக தயாராக இருக்கும். எனவே அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது வந்து சுஷ்மா ஸ்வராஜ் யார் பக்கம் நின்றார் என்றெல்லாம் கேட்டார். இன்றைக்கு தமிழ் இனத்தினுடைய இலங்கை பிரச்சனையை இத்தனை ஆண்டு காலம் நீடித்ததை தீர்த்து வைத்து இன்றைக்கு தெளிவு பெற வைத்தது யார் என்பதை ஐயனாருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இத்தனை ஆண்டு காலங்கள் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக அடுத்த பரம்பரைக்கு விட்டு சென்ற சொத்தாக தமிழ் பிரச்சனை இருந்ததை மாற்றி அதற்கு தீர்வு தந்தது யார்? அங்கே தமிழன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தயார் செய்தது யார்? அதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அரசும் செய்தது என்ன என்பதை நான் ஐயநாயனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு, ஒரு விசாலமான கண்ணோட்டத்தோடு, தீர்க்கமான பார்வையோடு பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என ஐயனாரனுடைய குற்றச்சாட்டு ஏற்புடையது அல்ல. அது மட்டுமல்ல, பௌத்த இனத்துக்கோ மற்ற இனத்துக்கோ நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்ஸோ பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் ஆதரவு கொடுக்கும், இந்துக்களை கைவிட்டுவிடும், தமிழனை கைவிட்டுவிடும் என்ற குற்றச்சாட்டு நெஞ்சறிந்து ஐயநாதன் சொல்கிறாரா என்பது கூட என்னாலே புரிந்து கொள்ள உடைய அப்படிப்பட்ட நிலைமையை, கற்பனைகளை கூட நாங்கள் செய்து பார்க்க மாட்டோம் என்பதை மட்டும் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிடுறேன். இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வந்து வேறுபாடு இல்லை என்பது மட்டும் கிடையாது, இனப்படுகொலை நடந்த பிறகு ஆட்சிக்கு வந்த மோடி அரசு இலங்கையினுடைய வெளியுறவு விஷயமாக இருக்கட்டும், அல்ல உலக அளவில் வந்து ஐநா சபையில் இந்த யுஎன்எச்ஆர்சி போன்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களிலுமே காங்கிரசினுடைய அதே நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணுவதுடன் இலங்கையோடு கூடுதலான உறவை வச்சு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தங்களுக்கு வந்து மதம் சார்ந்த ஒரு ஏஜென்ட்டுகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. திரு மரவன்புலவர் சத்யானந்த அவர்களுடைய ஆதங்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிற அதே சமயத்தில் இதையும் நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை, இந்த அரசு வந்த பிறகு தமிழர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அதுதான் அவர் சேகர் அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க பச்சையான போய், அங்கே எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. தமிழர்களுடைய மிக மிக அடிப்படையான கோரிக்கைகள் கூட 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்ததோ அதை விட மோசமான நிலைக்கு போயிருக்கிறது. அவர்கள் ஒரு இராணுவ சர்வாதிகாரத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையில் சிங்கள பேரினவாதத்தின் நேரடியான தாக்குதலில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் போர் இந்த இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு தங்களுக்கான நியாயத்துக்காக உலகம் முழுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் எதிலுமே வந்தது கிடையாது எந்த இந்துத்துவ அமைப்பும். மாறாக இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக வரிசை கட்டின்ற அமைப்புகள் தான் எப்பொழுதுமே வந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு காலம் நமக்கு சாதகமா இருந்ததில்லை போய் இங்க சொல்ல முடியாது. குறிப்பிடுறார் திரு சேகர். நான் வந்து செந்தில்நாதனுக்கு மெத்த பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன்,
இந்த போர் நடந்த காலத்திலும் சரி, போர் முடிந்த காலத்திலும் சரி, இங்கே இருப்பவர்கள் யாராவது இலங்கைக்கு சென்று வந்தார்களா? அங்கே 60,000 இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அவர்களை பார்த்து வந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது இங்கிருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது உண்மை என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், இந்துத்துவ சொல்லப்படுவதும் அரசியல் தான் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து சேவா பாரதி அமைப்பும் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, செந்தில்நாதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் நன்மை செய்திருக்கிறது, பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்ப தயாராக இல்லை. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான விடுதலைக்கு ஆதரவாக ஈழத்திலே கொல்லப்படுவது இந்துக்கள் என்று சொல்லி நீங்க போராடி இருக்கிறீர்கள். அப்புறம் நீங்க பேசுங்க. செந்தில்நாதன் நான் முடிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு வாதம் வைப்பதற்கான நேரம் இருக்கிறது, உங்கள் வாதத்திலே வலிமை இருக்குமானால் நான் பேசி முடித்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. காரணம், இலங்கையிலே இலங்கை போருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இலங்கையினுடைய வளர்ச்சி என்ன என்பது நிச்சயமாக மிகப்பெரிய கிராஃப். இரண்டாவதாக, பாரதிய ஜனதா கட்சி அங்கே மோடியினுடைய அரசாங்கம் என்னென்னலாம் செய்திருக்கிறது வெள்ளிடை மலை. மூன்றாவதாக, இந்துத்துவ அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பச்சை பொய்யை தவிர உங்களாலே வேற ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், போரினால் பாதிக்கப்பட்ட இளம் விதவைகளுக்கு என்னென்ன பயிற்சிகள் தர வேண்டும், என்னென்ன கவுன்சிலிங் தர வேண்டும், எப்படி அவர்களை மறுவாழ்வு செய்ய வேண்டும் என்பதை சத்தம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் இந்துத்துவ அமைப்புகள் செய்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் அதற்கு எதிராக பேசுகிறீர்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் விளம்பரப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த பேச்சு விளம்பரப்படுத்தி இருந்தால் கூட நீங்கள் அதை ஆதரிக்க போவதில்லை. காரணம், உங்களுடைய சித்தாந்தம் அப்படி, உங்களுடைய எங்களாலே முடியாது. வரலாற்று ரீதியாக நடந்ததைத்தான் நான் சொல்றேன். பாருங்க, இந்தியாவிலிருந்து என்ன உதவி போயிருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், இந்துத்துவ அமைப்புகளை குற்றஞ்சாட்டக்கூடிய அமைப்புகள் அங்கே என்ன பணிவோடு அமைதியோடு காரியம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நண்பர் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன், ரெண்டு கேள்வி எழுப்புறேன். ஒண்ணு, என்றைக்காவது அங்கே அடிபடுகிறது இந்து அடிபடுவது இந்து மக்கள் தான் என்று இங்கே இருக்கக்கூடிய உங்களோட கட்சியை சேர்ந்தவர்களோ, அல்லது உங்களுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களோ, அல்லது மற்ற இந்து முன்னணி போன்ற திரு ராமகோபாலன் போன்றவர்களோ யாராவது நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்களா? அங்கே இவ்வளவு கோயில்கள் இடிபட்டன என்பதை நாங்கள் ஐநா வரை கொண்டு போனோமே, நீங்கள் கண்டித்திருக்கின்றீர்களா? இப்படி கோயில்களையெல்லாம் இழுத்து பாழடித்து விட்டு இங்கே வந்து சாமி கும்பிடுகின்றாயே என்று எங்களோடு சேர்ந்து நீங்கள் ராஜபக்சேனுடைய வருகையை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றீர்களா? எந்த ஒரு விவாதத்திலாவது இப்படியெல்லாம் செய்த கொடூரன் ராஜபக்சே என்று சொல்லி இருக்கின்றீர்களா? இப்பொழுது கூட இங்கே வந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசினுடைய மதம் பௌத்தம் என்றுதான் இருக்கும், அதை தமிழர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்களே, இதை நீங்கள் அறிந்தும் ஏதாவது எதிர்வினை ஆற்றி இருக்கின்றீர்களா? இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்பது ஏற்காது என்பது இரண்டாவது விடயம், உண்மை அல்ல என்று மட்டும் நீங்கள் மறுத்து பேசாதீர்கள். நாம் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் கண்முன்னால் நடந்த அழிவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற மாதிரி அழிவை தெளிவான ஒரு விஷயம் மறைக்க முடியாது. முழுக்க முழுக்க கண்டுகொள்ளாமல் நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கின்றீர்கள். இலங்கையில் சிவசேனை என்கிற அமைப்பு தொடங்கப்பட்டிருப்பது இலங்கை அரசியலில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சோமித்திரன், 3-4 பிரச்சனைகளை சேர்த்து கேட்க வேண்டியது இருக்கு. ஒன்று, ஒரு போர் சார்ந்த அழிவு, இன்னமும் இனச்சிக்கலுக்கான தீர்வு கிடைக்கவில்லை, காணாமல் போனவர்கள் பற்றிய பிரச்சனை இல்லை, இன்னமும் கைதிகளாக இருக்கக்கூடியவங்க விடுதலை பெறுவதுன்றது நடைபெறவில்லை, அரசியல் அதிகாரம் என்பது தமிழர் பகுதிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை, இப்படி பல கோரிக்கை, போர்க்குற்றங்களுக்கான தண்டனை, இப்படியான கோரிக்கைகள் ஒரு புறத்தில் பேசப்பட்டு வருது. இலங்கை தமிழர் பிரச்சனைன்றது இலங்கையோடு நின்று போகாமல் தமிழ்நாட்டின் பிரச்சனையாக மாறி தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பல பத்தாண்டுகள் பேசியிருக்கிறோம். இப்போ சிவசேனை அமைப்பு தேவை, இந்துக்களுக்கு என்று ஒரு அமைப்பு அங்கே தேவைப்படுகிறது, மத மாற்ற தடைக்காக நாங்கள் போராடுவோம், எங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கிறது, எங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு விரக்தி மனநிலையில், பெரும் இழப்பை சந்தித்த ஒரு சமூகம் ஒரு விரக்தி மனநிலையில் இப்படி அணுகுதா, அல்லது சுமந்திரன்
இதற்கு எதிர்நிலை எடுக்கிறார் இன்னொரு தமிழ் தேசிய எம்பி. அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது, மதம் அரசியல் மயமாக்கப்படக்கூடாது அப்படின்ற பார்வையை ஒரு பார்வையை வைக்கிறார். இதை ஒரு ஈழத்தமிழராக அந்த பிரச்சனையை கூர்ந்து கவனிக்கிறவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முதல்ல சஜி அவர்களுடைய இதில் வந்து பால் தெக்கரை பிரபாகரனுக்கு எதோ நடந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொன்னதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கான ஒரு அலுவலகம் ஒன்று விடுதலை புலிகளால் சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் அமைக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தினுடைய தலைவராக ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை பிரபாகரன் அவர்கள் அந்த அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்தார். அவங்க வந்து 2002 முற்பட்டு போராட்ட காலகட்டங்கள் நடந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாத்தையுமே மிக முக்கியமாக ஆவணப்படுத்திக்கிட்டார்கள். அந்த ஆவணங்கள் பேச்சுவார்த்தை காலத்தில் இலங்கை அரசிடமும் சர்வதேச அமைப்புகளிடமும் கையளிக்கப்பட்டது. 2002-2003 காலப்பகுதியில் கடைசி போரில் வரைக்கும் விடுதலை புலிகளோடு இணைந்திருந்தார்கள் என்று, விடுதலை புலிகள் பகுதியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று ஏராளமான கிறிஸ்தவ பாதிரியார்கள் இலங்கை அரசினால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த தகவல்களை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை போல உங்களுக்கு கிழக்கிலே மனித உரிமைக்காக போராடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இறங்கி இராணுவத்தினர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 90 கிளிஃபாதர் பின்னால் அது 2006 கொல்லப்பட்டார். இது வந்து 90களில் மட்டக்கிளப்பில் கொல்லப்பட்டார் ஒரு பாதிரியார். இப்படி கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய ஒரு ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இலங்கையில் இந்த வரலாற்றினுடைய 100 வருஷத்துக்கு பிறகு நாம் பழைய இடத்துல வந்து நிற்கிறோம்னு நான் நினைக்கிறேன். பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் 1915 இலங்கையில் நடந்த முதல் இனக்கலவரம் முஸ்லீம்களுக்கு எதிராக சிங்களவர்களால் நிகழ்த்தப்படும் போது அவர் சிங்களவர்கள் பக்கம் இருந்தார், சிங்களவர்களுக்காக வாதாடினார். வெள்ளக்கார அரசால் கைது செய்யப்பட்ட சிங்கள தலைவர்களை லண்டனுக்கு சென்று வாதாடி வெளியில் எடுத்தார். அதற்கு இருந்த ஒரே காரணம், பௌத்தர்களும் இந்துக்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், இந்த நாட்டின் மதத்தின் சொந்தக்காரர்கள், நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இஸ்லாம் மதத்தினுடைய ஆளுகைக்கு எதிராகவும் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருந்தது. பொன்னம்பலன் ராமநாதன் இறந்தபோது தன்னுடைய உயிரிலே வந்து என்னுடைய ஏராளமான சொத்துக்கள் சைவ சமய தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கார். அது இன்றைய வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய அவருடைய சொத்துக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இன்றைக்கு உள்ள பிரச்சனை இப்போ இந்த தொடர்ச்சி தான் நம்ம இப்படி ஹிந்து போட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. இது ஒரு பின்னி பிணைந்த தமிழ் அரசியலோடு இருந்திருக்கு. இது ஒரு காலப்பகுதியில் ஒரு பொதுவான தமிழர் போராட்டமாக மாறுது. 60களுக்கு பிறகு அது எஸ்ஜேவி செல்வநாயகம் ஒரு கிறிஸ்தவராக இருக்கார். ஆகவே ஒரு தமிழர்களுடைய போராட்டமாக மாறுது. இன்றைக்கு திரும்பவும் தமிழர்களை பிளவுபடுத்துகிற ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஈழத்தந்தைன்னு அறியப்படுகிற எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள். ஆகவே கிறிஸ்தவர்களும் ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம்கள், முஸ்லீம் தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள் பிரிந்து சென்று தனியொரு இனமாக இலங்கையில் இருக்கிறார்கள். அதை நம்ம ஒத்துக்கொண்டிருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதை திரும்ப திரும்ப வந்து இஸ்லாமிய தமிழர்கள் அவர்களும் தமிழர்களோட சேர்ந்து சொல்லிருக்கோம். அது அப்படி இல்லை. இலங்கையினுடைய யதார்த்தத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய தமிழர்கள் என்பவர்கள் தனியொரு இனமாகத்தான் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தமிழர்களின் ஒரு குழு பிரிந்து தனியொரு இனமாக ஆகிவிட்டது. இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களோடு முரண்படுவது மட்டும்தான் இந்து சிவசேனாவினுடைய நோக்கமாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வகையில் அந்த பக்கம் பௌத்தர்களுடைய பொதுபல சேனா போன்ற அமைப்புகள், ராவண பல சேனா போன்ற அமைப்புகள் பௌத்தர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவங்க தான் பயங்கர எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸாக இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் தான் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரங்களை கடந்த ஆண்டுகளிலே நிகழ்த்திய அமைப்புகள். இந்த அமைப்புகள் இப்போ வவுனியாவில் ஆரம்பித்திருக்கிறது போல பொதுபல சேனாவுடைய அலுவலகம் மன்னாரிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ் இவங்க எல்லாம் என்ன இவர்களுக்கு பௌத்தத்தோடு முரண்பாடு இல்லை. மிக தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பௌத்தத்தோடு முரண்பாடு இல்லை. இவர்கள் கிறிஸ்தவர்களோடு முரண்பாடுகிறார்கள். ஆகவே திரும்பவும் 100 வருடங்களுக்கு முன்பான ஒரு நிலவை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் இது இன்னொரு வகையிலான கலாச்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தை போன்ற ஒரு சூழல் இல்லை. நான் ஏன் அந்த பெரியார் இங்கு வாழ்ந்த காலத்தில் தான் இந்து போட் ஆரம்பித்தாங்க. இந்து போட் ராஜரத்தினம் முக்கியமான அரசியல் தலைவராக அங்கே இருந்தார். அங்கே வந்து இந்து மாமன்றம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. சைவ சமய பேரவை வந்து அங்கே ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கிறது. ஆகவே தமிழகத்தை போன்ற ஒரு மதச்சார்மின்மை அல்லது பெரியாரிய சிந்தனை உள்ள சூழல் ஈழத்தில் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் ஒரு இந்து அடையாளத்தை, சைவ அடையாளத்தை பௌத்தத்துக்கு எதிரான ஒரு அடையாளமாகவும் பாவிக்கிறார்கள்.
இல்லை, போர்க்காலத்தில் இப்படியான குரல்கள்லாம் இல்லையே. ஆறுமுக நாவலர் நாவலர் தொடர்ச்சியாக சைவ மரபு ஆழமாக வேரூன்றி இருந்தாலும் போர் நடந்த அந்த கால் நூற்றாண்டு காலத்தில் மதம் சார்ந்த பிரச்சனை கூர்மையாகாம வேற பிரச்சனைகள், இனச்சிக்கல் அப்படின்ற ஒன்று பெருசாக வந்தது. நாவலரை மீறி 50களுக்கு பிறகு தமிழரசு கட்சி ஆரம்பிக்கும் போது மத அடையாளங்களை கடந்த ஒரு ஒட்டுமொத்த தமிழின் அடையாளமாக வந்துவிட்டது. அதான் சொல்றேன், ஒரு எஸ்ஜேவி செல்வநாயகம் ஒரு கிறிஸ்தவராக இருந்த எஸ்ஜேவி செல்வநாயகத்தை தமிழர்கள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆகவே இங்கே சைவ சிவசேனாவுக்கு வேலை இல்லை. எஸ்ஜேவி செல்வநாயகம், அதாவது சச்சியா அவர்களுடைய சச்சியாவும் எஸ்ஜேவி செல்வநாயக தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான். ஆகவே அங்கு ஒரு மதங்களை கடந்த ஒரு தமிழின அடையாளத்தை தக்க வச்சுட்டு கொண்டிருக்காங்க. திரும்ப நம்ம 100 வருஷத்துக்கு பின்னால் போய் பௌத்தர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் ஒரு சைவத்தை பாதுகாக்கிறதுக்கான அமைப்பை கொண்டு வருவது என்பது இப்போ இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கையர், நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடைய சொல்கிறேன், ஒரு கையர் நிலையில் ஈழத்தில் இருக்காங்க. ஒரு போர் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கு எதன் மீதான நம்பிக்கைகளும் இழந்து கடைசியில் வந்து என்னத்தை நம்புறேன்னு தெரியாமல் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா சாமியார்களுக்கும் இலக்கையில் மனம் இருக்கு. அதாவது சத்யசாய்பாவிலிருந்து நித்யானந்தா வரைக்கும் எல்லா சாமியார்களுக்கும் கடைசி சண்டை நடந்த புதுக்குடியிருப்புலையும் முல்லைத்தீவுல வரைக்கும் மடங்கள் இருக்கிறது. அங்கு பல கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஈழத்திலே வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத்துக்கு திரும்பி வருகிற போது, இப்போ இந்த போர் முடிந்ததுக்கு பிறகு திரும்பி வருகிற போது அவர்கள் செய்கிற முதல் வேலை அவர்கள் ஊரின் கோயிலை கட்டுவதுதான். ஆகவே இதை இந்த சூழல் இருக்கு தானே, இந்த சூழலை நம்ம இந்த சூழலை நாம் மக்களை அரசியல்மயப்படுத்தப்படுத்தி அதை அவர்களை அரசியல் பாதைக்கு சரியாக வழிநடத்துவதை விட்டுவிட்டு அவர்களுடைய இந்த அறியாமை சூழலை அவர்கள் கோயில் கட்டுகிற ஒரு நிலைப்பாடை, தமிழர்கள் வந்து கோயில் கட்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புத்தர் விகாரம் கட்டுறான், சிங்கள பௌத்தத்தின் அதாவது சிங்களத்தின் அடையாளம் என்பது புத்தர் சிலை தான். இலங்கையில் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் புத்த சிலை வைக்கிறாங்க. நான் போயிருந்த போது நெடுந்தீவுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து ஒரு பழைய ஆர்க்கியாலஜிகள் பழைய கட்டிடங்கள் வட்டமாக இருந்தாலும் அது புத்தர் விகாரம்னு சொல்லி அதில் சிலை வச்சிடறாங்க. அதுக்கு மாற்றாக சிவபெருமானுடைய சிலையை வைப்பதை இவர்கள் ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அது ஒரு முழுமையான அரசியல் போராட்டமாக இன்றைக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அது அதன் அது அது வந்து ஒரு இடைக்கால அரசியல் போராட்டம் தான், அது வந்து வேறு திசை மாற்றப்படும். இல்லை, நீங்கள் முரண்படுறீங்க. ஒன்று ஒரு புறத்தில் பௌத்தர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிர்க்கிறார்கள், பௌத்தமும் சைவமும் இந்த இடத்துல கைகூர்க்கிறதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பௌத்தத்துக்கு எதிரான குறியீடாக சைவத்தை முன்னிறுத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த முரண்பாட்டை எப்படி புரியுது? அதாவது இந்த பௌத்தத்துக்கு எதிரான ஒரு நிலைமை, அந்த நிலைமையை வந்து இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி, இது வந்து இயல்பிலே இருக்கக்கூடிய, நான் சாதாரண மக்கள்கிட்ட இயல்பிலேயே ஒரு எதிர்ப்புறம் எப்படி காட்டுறேன்னு தெரியாமல் இப்படி காட்டுறாங்க. சாதாரண மக்களுடைய செயற்பாடாக இது இருக்கு. இதை வந்து ஒரு அமைப்பாக, நீங்க சிவசேனா போன்ற ஒரு அமைப்பாக கொண்டு வருவதன் ஊடாக நடைமுறை கொண்டு வரலாம். இன்னைக்கு சிவசேனைன்ற அமைப்பை கொண்டு வருவதற்கு அவர் சொல்ற கடந்த கால வரலாறுகளுக்கு எல்லாம் போகாம அவர் சொல்ற தற்கால யதார்த்தம்னு அவங்க நினைக்கிறது, இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நினைக்கிறது, மத மாற்ற தடை சட்டம் தேவை, மதம் மாற்றம்ன்றது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, பார்வையை முன் வைக்கிறாங்க. நான் அந்த இடத்துல முரண்படுறேன். இப்ப நீங்க தமிழ் மக்கள் வந்து பௌத்தத்தை எதிர்ப்பதற்கு சைவ அடையாளத்தை உபயோகிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல உதாரணம், பண்ணைப்பாலத்திலேருந்து போகும்போது அவன் பண்ணைப்பாலத்துக்கு நடுவில் அந்த பெரிய பாலத்துக்கு நடுவில் புத்தர் சிலை வச்சான், உடனே கொண்டே பக்கத்தில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு மாதாவோட சுருவத்தை வச்சாங்க. ஸோ இப்போ வந்து மூன்று இதுவுமே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மதமாற்ற பௌத்த மதத்துக்கு தமிழர்கள் யாராவது மாறுகிறார்களா? பௌத்த மதத்துக்கு யாருமே மாறதில்லை. ஏன்னா பௌத்தத்துக்கும் அங்குள்ள இலங்கையில் உள்ள பௌத்தத்திற்கும் இலங்கையில் உள்ள இந்து மதத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. நீங்கள் பௌத்த விகாரைக்கு போனீங்க, நாங்கள் முருகனுக்கு கோயில் இருக்குது, விஷ்ணு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் நான் வந்து நாயார் போனேன், இப்போ வந்து நாயார் நான் நாயார் மணலாறு போன்ற பிரதேசங்களுக்கு போனேன். மணலாறு பகுதி வந்து சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் பகுதியாக இருந்தது, மணலாறை வந்து சிங்கள பகுதியாக மாற்றிருக்கான். அங்கே தமிழருக்கு பிள்ளையார் கோயில் இருந்தது, அந்த பிள்ளையார் கோயிலில் இன்றைக்கு சிங்களர் வழிபட்டுருக்கான். அப்போ நீங்கள் எப்படி மதத்தினுடைய பேரால மட்டும் பார்ப்பீங்க? நான் வந்து சில இடங்களில் இவர்கள் தங்களுடைய எதிர்ப்புணர்வை காட்டுவதற்காக இந்த சைவ அடையாளங்களை பயன்படுத்துகிறார்கள் சொல்கிறேன்ல, இதை நாம் பயன்படுத்திக் கொள்றோம். இந்த மக்களுடைய இந்த மனநிலை இருக்கிறதில்ல, இந்த மனநிலையை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு பொதுவான தமிழ் அடையாளமாக ஒரு போராட்ட வடிவமாக மாத்திரம் குறிப்பிட்டீங்க. அதாவது மதமாற்றமே தமிழர்கள் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப புள்ளிவரங்களோடு நம்ம பேச வேண்டியது. தமிழர்களில் பலர் வந்துட்டு சிங்கள மொழியை பேசி தமிழ் மொழியையே மறந்துவிட்ட பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பகுதி அடையாளம் மதமாற்றம் இல்லை, அது மதமாற்றம் இல்லை. நீங்க வந்து அந்த பகுதியில் மதமாற்றம் இல்லை. நீங்க
இலங்கை ஒரு சைவ அடையாள சைவத்தின் பாற்பட்ட ஒரு தமிழ்நாட்டை ஒப்பிட முடியாது சொல்றேன். அவர்கள் இயல்புலயே அந்த மத அடையாளத்தோடு இருக்கிறாங்க. இல்ல அது உண்மை. அதாவது அதை வந்து நம்ம வந்து காலத்திலிருந்து தமிழர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு சைவ சைவ மத அடையாளங்களை எல்லாம் சைவ கோயில்கள் அதனுடைய வழிபாடுகள் பின்பற்றுவதில் அவர்கள் வந்துட்டு ஆழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை வந்துட்டு மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இப்போ எங்கெல்லாம் புத்தர் கோயில் இருக்குதோ அது உள்ள வந்துட்டு பிள்ளையார் கோயில் இருக்குது, முருகர் சிலை இருக்குது, அதெல்லாம் வணங்கிக்கிட்டு தான் வர்றாங்க சிங்களவர்கள். அப்படின்னம்னா இங்கே வந்துட்டு எப்படியா இடிச்சு தள்ளுறானுங்க? 2000 கோயில் அப்ப இடிக்கப்பட்டது அப்படின்றது புரியல. கோயில் இடிச்சிட்டு திருப்பதிக்கு வர்றாங்களே, இங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் வர்றாங்க. அது அதுல பெரிய முரண் இருக்கு. ரணில் விக்ரமசிங்க போர் நடந்துட்டு இருக்கும் போது போர் நடந்து போற முடித்த கையோடு ராஜபக்சே திருப்பதிக்கு வர்றாரு. ஏமாத்துறது இதுதான். இது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. சிங்களிஸ் சவனிசம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் எ ரியாலிட்டி அப்படின்றது ஒத்துக்காத ஆளே கிடையாது. சிங்கள பௌத்த இனவாதம் என்பது அந்த அரசியலுடைய ஆணிவேர் அப்படின்றது சிவசேனைக்கு வந்துரும். ஆமா ஆமா, இல்ல அதுதான் இப்ப இல்ல நான் சொல்றது. மக்கள்கிட்ட இந்த மாதிரி சைவ ஒரு சைவ அடையாளங்களை பேணுவது, அவர்கள் சைவர்களாக வாழ்கிறார்கள், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இவர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியல் ஒழுங்குபடுத்தி இன்று தமிழ் அடையாளத்தோடு ஒரு சிங்கள அரசோடு நாங்கள் அரசியல் செய்ய வேண்டுமா, இல்ல இந்த தமிழர்களை பிளவுபடுத்தி சிவசேனா என்று கொண்டு இந்து அடையாளத்தோடு அரசியல் செய்ய வேண்டுமா என்பதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. நான் வந்து தமிழர்கள்ட்ட இந்த அடையாளம் இல்லைன்னு சொல்ல வரல. அதான் நீங்க இந்த நான் சொன்ன கருத்தை நானே முரண்படுறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது சொன்னதான் தமிழ் மக்களுக்கு இந்த அடையாளம் இருக்கு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய அரசியல் இன்றைக்கு தமிழர்கள் என்ற அரசியல் செய்ய வேண்டுமா, இல்ல ஏற்கனவே நான் சொன்ன கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தூரம் இருந்திருக்கலாம், இந்த கிறிஸ்தவர்கள் இந்த இந்த பிரிவினையினூடாக உதாரணத்துக்கு எழுக தமிழ் கூட்டத்துக்கு போயிருந்த போது ஒருத்தர் சொன்னார், முதலமைச்சர் தான் முருகனுடைய அடுத்த அவதாரம் என்றார். எழுக தமிழ் கூட்டத்தில் முதலமைச்சர் இந்த இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு இது ஒரு போரின் பிறகு பிறகான ஒரு விரக்தியுற்ற நிலைமையினுடைய இது. அவர்கள் கடவுளைத்தான் வேணுவாங்க. என்னுடைய முல்லைத்தீவு சாகன்ற படத்தில் நான் வந்து கண்ணகி தான் முல்லைத்தீவுடைய கடவுள், கண்ணகியம்மன் கோயில் இருக்கு, அந்த கண்ணகியை தான் அவர் நினைப்பான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து மனித இயல்பு. அவன் எல்லாத்தையும் கையறந்த நிலைமையில கடைசியில போய் கடவுளை வேண்டுவான், இருக்கா இல்லையான்றது வேற பிரச்சனை, ஆனா கடைசியில அவன் போய் கை கடவுளை வேண்டுவான். அந்த நிலைமையில அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த மக்களை எங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்வதா, இந்துத்துவ தேவைகளுக்காக நான் பயன்படுத்திக் கொள்வதா, அவர்கள் கையெழுந்த நிலையில போய் கடவுளை வேண்டுகிற நிலைமையை நாம் எங்களுடைய இந்துத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதா, அல்லது தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து நாம் சிங்களவர்களுக்கு எதிராக சிங்களவர்களோடு சேர்ந்து அல்லது சிங்களவர்களோடு பேச்சுவார்த்தையினோட ஒரு அடிப்படையான தீர்வை நோக்கி போவதா என்பதுதான் கேள்வி. இப்போது பிஜேபி அவர் சொன்னது போல பிஜேபி அரசாங்கத்தினாலோ எந்த தீர்வுமே முன்வைக்கப்படவில்லை. இப்போது 13வது திருத்த சட்டம் பற்றி கூட அவர்கள் பேசுவதில்லை. இப்ப அதை பத்தி பேசணுமா, மதமாற்ற தடுத்த சட்டத்தை பத்தி பேசணுமா? 13வது அரசியலமைப்பு பேரவை நடக்கிறது, இலங்கையுடைய அரசியல் ஜாப்பு புதுசாக எழுதப்பட போகிறது. இந்த அரசியலமைப்பு புதுசாக எழுதப்படும் போது அதற்கான முன்வரைவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பேச வேண்டுமா, இல்ல இலங்கையுடைய அரசியலமைப்பு வருகிற போது மதமாற்ற தரச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை புகுத்த வேண்டுமா? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. பிரச்சனை திசை மாறுகிறது, அடிப்படையான அரசியல் பிரச்சனை இனச்சிக்கல் தீர்வு அதற்கான அழுத்தம் தருவதற்கு பதிலாக பிரச்சனை வேறு திசை நோக்கி போகிறது, இது தமிழர்களுக்கு நன்மை அல்ல அப்படின்னு சோமிதரன் முன்வைக்கிற கருத்தை திரு சேகர் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரு மிக அழகாக பேசினார். அவருடைய பேச்சினுடைய மிக முக்கியமான விஷயமாக இரண்டு விஷயங்களை நான் எடுத்துக்கொண்டேன். ஒன்று, இலங்கை தமிழர்களுடைய சைவ அடையாளம் மேன்மையாக இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்ப விஷயத்தை சொன்னார்கள். இரண்டாவது, இந்த சிவசேனையினுடைய வரவு கிறிஸ்தவ மத மாற்றத்தை தமிழர்களிடமிருந்து தடுப்பதற்காகவா, அதன் மூலமாக தமிழின போராட்டமானது இந்துத்துவாவுக்குள்ளே போனால் அதனுடைய வீரியம் குறைந்து போகும் என்று கவலைப்பட்டார்கள். நான் அவரிடம் கேட்கின்ற விஷயம், அதாவது பௌத்தத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் இந்துக்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, கோயில்களிலே போகிறார்கள் வருகிறார் என்பதை சொன்னார்கள். இப்போ அங்கே மிக முக்கியமாக இப்போது எடுக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து தமிழ் என்பது தமிழ் இனம் என்கின்ற ஒரு விஷயத்திலே போகின்ற போது அங்கே போராட்டம் வெல்லும் என்கின்ற அடிப்படையில் சொன்னார்கள். நான் இதை மாற்றி சொல்லுகிறேன்,
இந்த குறிப்பாக சிவசேனா அங்கு எதற்கு வந்திருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன, அது எவ்வளவு பெரிய பலமாக இருக்க போகிறது, அது மதமாற்றத்தை எப்படி தடுக்க போகிறது என்பதெல்லாம் இரண்டாவது கேள்வி. அதெல்லாம் வந்து ஆச்சரியக்குறி உள்ள இறுதி முடிவுகளை தரலாம். ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பவர்கள் ஏற்கனவே தமிழின போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இன்றைக்கு இப்படி போயிருக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியில் எழுந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். மாறாக இந்த மதம் மாற்றம் என்கின்ற விஷயம் அந்தந்த மதத்தினுடைய அடிப்படை சாயலை மாற்றுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே, ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய புத்தமோ ஜைனமோ இந்துவோ சீக்கியமோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மதமாக இருக்கின்ற போது அந்த மதங்கள்லாம் மதமாற்றத்தை ஊக்குவிப்பதில்லை, மாறாக மற்ற மதங்கள் ஊக்குவிக்கின்ற போது பாரம்பரியமும் கலாச்சாரமும் பண்பாடுகளும் அடியோடு அங்கே அழிக்கப்படுகிறது என்கின்ற கவலையினுடைய அடிப்படையிலே தான் இப்போது அந்த சிவசேனா அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். எனவே தமிழின போராட்டம் என்பது இந்துத்துவாவினுடைய அல்லது இந்து மதத்தினுடைய சாயலிலே ஏற்படுமேயானால் அதிகமாக அது வலுப்பெறத்தான் செய்யுமே தவிர, அது உலகளாவிய அளவிலே அதற்கு முக்கியத்துவம் கிடைக்குமே தவிர அது குறைந்து போகாது. போருக்கு பின்னாலே அவர்கள் இயல்பான இன்றைய வாழ்க்கை முறையை நோக்கி போகின்ற காரணத்தினால் அன்றைக்கு மதங்களையெல்லாம் விட்டு தமிழனாக ஒன்றிருந்தவர்கள் இன்று மதங்களை தமிழனுக்குள்ளே இருக்கிற மதங்களுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னபடி இஸ்லாமிய தமிழர்கள் என்று தமிழர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு நிமிஷம் திரு சேகர் இல்ல, அதாவது வந்து நான் எந்த அபாயத்தை ஆரம்பத்தில் சுட்டி காட்டினேனோ அந்த அபாயத்தை தான் திரு சேகர் அவர்கள் முன்வைக்கிறார். தமிழர்களுடைய தேசிய இன விடுதலை போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய இந்து சிறுபான்மையினர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய முயற்சி நடக்கிறது என்று தான் நான் குற்றச்சாட்டை வைத்தேன். அதைத்தான் அவர் அழகாக சொல்கிறார், அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அவர் சொல்றார். ரெண்டு விஷயம், ஒன்று, இவ்வளவு காலமாக ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த விடுதலைக்காக போராடுகிற மக்கள் பெரும்பான்மையினர் இந்துக்கள், எனவே நான் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நின்றேன் என்று எந்த இந்து அமைப்பும் நின்று கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜிக்கும் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய விடுதலைங்கிற ஐடியாலஜி கிடையில எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஈழத்தமிழ் மக்கள் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய இந்துக்கள், ஈழத்தமிழர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சைவர்கள் அல்லது இந்துக்களுடைய மதம் சார்ந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம் நிச்சயமாக மக்களுடைய மதம் சார்ந்த உரிமைகளை காப்பாற்றணும், அதை வந்து அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குதுங்கிறத ஒத்துக்கணும். நீங்கள் வந்து நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் புத்தர் பிடிக்கலாம், ஆனால் புத்தரை கொண்டு போய் இது வந்து சிவபெருமான் கோயில் இடிச்சுட்டு அங்கே புத்த விவகாரம் வச்சா அங்கே அந்த கோயில் கட்டுறதுக்கான உரிமைக்காக தான் நிற்பேன் ஒழிய புத்தர் எனக்கு பிடிக்கிறதுனால புத்தர் பக்கம் நம்பிக்க மாட்டேன். ஏன்னா உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் மலேசியாவில் கூட இது நடந்திருக்கிறது. அங்கே கூட வந்து தமிழர்கள் இல்லை, நான் சொல்கிறேன் உதாரணம் சொல்ல, இந்த உதாரணத்தை திரிக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த அபாயகரமான விஷயம் இன்னொன்று முன்னாடி சொன்னார், நாங்கள் சைலண்டாக வேலை செஞ்சுருக்கிறோம், இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். யுத்தத்துக்கு பிறகு இந்துத்துவ சக்திகள் தமிழ பகுதிகளில் சைலண்டா வேலை செஞ்சவர்கள் விளைவுதான் இன்னைக்கு இது வந்திருக்கு. 2003லயே தொடர்ச்சி அவர்கள் இந்த வேலை தான் செஞ்சிருக்காங்க. வீர விடுதலை போராட்டத்தை ஒழித்து கட்டக்கூடிய நடவடிக்கை தான் தொடர்ந்து செய்து ஒரு நிமிஷம் சந்திரசேகர் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒழித்து கட்டக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு, அதுக்கு உங்களுடைய பதில். அதாவது செந்தில்நாதன் வந்து ஈழம் விடுதலை அடைந்து அந்த விடுதலைக்கு மிக முக்கியமாக இந்துத்துவ சக்திகள் இருந்து விட போகிறது என்கின்ற பயத்திலே ஈழம் விடுதலை அடைவதை விட இந்துத்துவ சக்திகள் சிறைப்படுவது அல்லது பின்னடைவதில் தான் அவருடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அதாவது இலங்கையிலே இலங்கையிலே தமிழர்கள் முடிச்சிடறேன், இலங்கையிலே தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்கள் போராட்டம் நடத்திய போது நான் ஏற்கனவே சொன்னதை விட அந்த போராட்டத்தினுடைய வேகம் ஆதரவு தமிழ்நாட்டை தாண்டி செல்லவில்லை. மலேசியாவிலே இந்திராப் என்று வந்தபோது உலகம் முழுவதுமான அதற்கான மரியாதை கிடைத்தது. அப்போது இந்தியாவிலே இருந்து அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் இந்திராபரசர் வந்து தடுத்து நிறுத்தியது கத்தோலிக்க காரணத்தினாலே மலேசியாவிலே அவர்களால் வெற்றி கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த போராட்டம் தமிழன் என்ற அடையாளத்தோடு மட்டுமே இருக்குமானால் செந்தில்நாதனும்
நம்மளுடைய ஐயநாதனும் தமிழ்நாட்டோடு அதை நிறுத்திக் கொள்ள முடியும். மாறாக உலகெங்கும் பரவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அது இந்து இந்து என்கின்ற அமைப்பிலே தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அதற்கு நீங்கள் எதிர்ப்பு இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் எதிர்ப்பு ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய போராட்டத்துக்கு பல இடங்கள்ல இருந்து ஆதரவு வரலாம். அரபு நாடுகள் வந்து யுத்த நேரத்தில் வந்து இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருந்த போது கூட குர்திஸ்தான் பகுதியிலும் பாலஸ்தீன் பகுதியிலும் இருக்கிற அமைப்புகள் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அங்கே மதம் வேலை செய்யல. ஒரு ஒடுக்கப்பட்ட தேசியத்துக்கு சார்பாக இன்னொரு ஒடுக்கப்பட்ட தேசியத்தினுடைய ஆதரவும் வந்திருக்கிறது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலமாகவே ஈழ ஆதரவுக்காக இந்தியாவின் பல பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் போல் கெஞ்சிய காலமெல்லாம் உண்டு. ஈழத்தமிழர்கள் கெஞ்சியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தலைவர்களும் இதெல்லாம் வந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. இவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் இல்லை என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தமிழனின் பிரச்சனையாகத்தான் அதை பார்க்கிறது. வடக்கு என்பது, தில்லி என்பது, இதை தமிழன் பிரச்சனையாகத்தான் பார்க்கிறது. சேனல் 4 வீடியோவை வந்து தமிழ்நாட்டில் கூடிய பல அமைப்புகளும் வடக்கே கொண்டு போய் திரையிட்டு இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரையிட்டு இருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. எனவே ஏற்கனவே அந்த தமிழர்கள் பேசியும் கூட இரண்டு பேர் ஒரு நேரத்தில் தனியாக போய்விட்டார்கள். நீங்களே சொல்லுகிறீர்களே, அப்போது மொத்தத்திலே இருப்பது இந்து தானே? ஒட்டி ஒரசலாக இருக்கக்கூடிய ஒரு சில மற்ற மதத்துக்காக மொத்த இந்து இனத்தை அங்கே வந்து தனிமைப்படுத்த யாரும் இந்து மக்களுக்கு எதிராக நடக்கலங்க. விடுதலை புலிகள் ஒண்ணு இந்துக்களுக்கு எதிராக போராடல. நீங்கள் தான் உதவி செய்யலாம் நாங்க சொல்றோம். அவர்கள் சைவ சித்தாந்தம், நீங்க தான் உதவி செய்யலாம் சொல்றோம். அவங்க வந்து எந்த மதத்துக்கு எதிராவும் போராடல. அங்க மத பிரச்சனையே இல்ல, அங்க இருக்குது இன பிரச்சனை. அதை நீங்கள் மத பிரச்சனையாக மாற்றுகிறீர்கள். பெரும்பான் தமிழீழத்தின் பெரும்பான்மையின் சிறுபான்மை தமிழ் இந்துக்கள் பிரச்சனையாக மாற்றுவது நீங்கள் தான். அதுதான் கேள்வி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்ல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்டா பேசலாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம், அவர் கேட்கிற ஒரு பாயிண்ட் தமிழர் பிரச்சனைன்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா இது சர்வதேச கவனத்தை பெறாது, தேசிய அளவிலான அப்பீல் பெறாது. அது இந்துக்கள் பிரச்சனை பார்த்தால் பிரச்சனைக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற பார்வையை எஸ்ஆர் சேகர் முன்வைக்கிறார். ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் ஒரு இது கருத்து சொல்லியிருக்கார். இந்த விசாரணைகள் நடைமுறைகளில் விசாரிக்கிறதுக்கான அமைப்புகளில் வந்து மத தலைவர்களை தேர்வு செய்து மத தலைவர்களை நாம் வச்சு விசாரிப்போம் அப்படின்னு ஒரு முன்மொழிவை சொல்லியிருக்கார். இன்னொரு இதை சொல்கிறார், இது ஒரு பௌத்த நாடாக இருக்கும், ஏனைய மதங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று. அவர்கள் ஒரு மத போலித்தனத்தை, எல்லா மதங்களையும் அனுசரிப்பது போன்ற ஒரு போலித்தனத்தை வச்சு வெறும் மத அடையாளங்களை கொண்ட ஒரு நாடாக இலங்கையை கொண்ட நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இலங்கையை வந்து பௌத்த சிங்கள நாடுன்றதை எடுத்துருங்க. பௌத் ஸ்ரீலங்கா வந்து பௌத்த நாடு அப்படின்ற எடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பௌத்த நாடு, மற்ற மதங்களுக்கும் நாங்கள் அமைச்சு ஒரு இந்து கலாச்சாரம் அமைச்சு, ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் அமைச்சு, ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் அமைச்சு கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக பௌத்த அடையாளங்களை முழுமையாக போன்ற ஒரு வேலையை செய்கிறாங்க. நீங்கள் இந்த மத அடையாளங்களை தூக்கிடுங்க, இதுதான் பிரச்சனையாக இருக்கு. இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம திரும்பவும் மத அடையாளத்தை தூக்கி கொண்டு போறது துணை போறதா இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க ஒரு தமிழின் அடையாளம் தான் தேவைன்னு நினைக்கிறேன். தெளிவாக சிதைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். திரு சேகர் அவர்களுக்கும் திரு மரபன் பலவு சச்சிதானந்தம் அவர்களுக்கும் அவர் பாப்பார் நினைக்கிறதுனால நான் சொல்றேன், மதம் அரசியலோடு கலந்தாலோ அல்லது அரசியல் மதத்தை தன்னுள் எடுத்துக்கொண்டாலோ அந்த இடத்தில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. இன்றளவும் உலகம் முழுவதும் சிந்திக்கொண்டிருக்கின்ற ரத்தம் அதனால்தான். தமிழர்களுடைய இலங்கையில் தமிழர்களினுடைய சிக்கல் என்பது, த எத்னிக் இஷ்யூ இன் ஸ்ரீலங்கா கன்சர்னிங் தமிழ்ஸ் இஸ் நாட் இன் எனிவே வித் ரிலிஜியன். அது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, தமிழர்களுடைய இறையாண்மை தொடர்பானது, சுதந்திரம் தொடர்பானது, உரிமையுடைய ஒரு வாழ்வு தொடர்பானது. அந்த உரிமை வாழ்வையே நீங்க தமிழர் என்று மட்டும் பேசினால் கிடைக்காது என்றதான் மறுபடியும் திரு சேகர் அவருடைய சோமிதரன். இன்றைக்கு இவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயத்திற்கு தமிழர்களிடையே ஏற்படக்கூடிய ஆதரவு கூட அது சிங்கள பௌத்த இனவாதத்திற்கு எதிரான ஒரு எதிர் நிலையாகத்தான் வினையாகத்தான் இருக்குமே தவிர அது அரசியல் ஆகாது. ஏனென்றால் அங்கே ஒரு மாபெரும் விடுதலை போராட்டம் நடந்து மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஒரு அரசியல் வித்திடப்பட்டிருக்கின்றது. அது விடுதலை நோக்கியது, தமிழுடைய இறையாண்மையை நோக்கியது, ஒரு சுதந்திரத்தை நோக்கியது. அது சிதையாது, மாறாது. அப்படிப்பட்ட கவலை நமக்கு வேண்டாம். எனவே தயவு செய்து சோமிதரனை போன்று இதை அதிகமாக இது நம்முடைய அரசியல் ஆகிடுவிடுமோ என்று அஞ்ச தேவையில்லை. இரண்டாவது, அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் மைனாரிட்டி மெஜாரிட்டி என்கின்ற அந்த இலங்கை சிங்கள பௌத்த இனவாத அரசியல் முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் வெற்றி பெற்று அது அவர்களுக்கே சாதகமாக முடியும். சேகர் சொல்வதை போல தமிழர்களுக்கு உரிமையும் பெற்று தராது, விடுதலையும் கிட்டாது. திரு சேகர் குறிக்கிட்டீங்க.
ஐயநாதன் அவருடைய கருத்துக்கு நான் முரண்படுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய இப்போ இவங்களுடைய பேச்சினுடைய சாராம்சத்தை எடுத்துக்கோம். எத்தனை சதவீதம் தமிழர்களிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் தமிழர்களிலே இஸ்லாமியர் இருக்கிறார்கள், தமிழர்களிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் தமிழ் இஸ்லாமியர்கள் என்று தனியாக போய்விட்டார்கள். தமிழர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்துவாக இருக்கின்ற போது, இந்து மதத்தை பின்பற்றுகிற போது, சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற போது, ஒருவனுக்கு ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இந்திராப் என்று சொல்லுகின்ற போது உலகத்தில் முழு ஆதரவு கிடைத்தது. நீங்கள் தமிழர்கள் இருந்து மட்டும்தான் மலேசிய தமிழனுக்கு ஆதரவு தரவில்லை. காரணம் தமிழன் சொல்லலை என்கிற காரணத்துக்காக. எவ்வளவு ஒரு லட்சணமான ஆதரவு பாருங்க, தமிழன் என்று சொல்லுவத சொல்லாத காரணத்தினால இன்னும் பிரச்சனையிலே வச்சுக்கணும் கவலைப்படுகிறீங்களா? நம்பர் சேகர் அவர்களே மலேசிய அரசமைப்பின்படி, மலேசிய அரசாட்சியின்படி அங்கே தமிழர்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் மத அடையாளத்துடன் தான் செய்ய முடியுமே தவிர இன அடையாளத்தை கொண்டு வர முடியாது. புரிந்து கொண்டு பேசுங்கள். எனவேதான் இதே நிலைமையை இலங்கையில் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதான் இன அடையாளங்களை இல்லாமல் மத அடையாளங்களை கொண்டு வருவதற்கு இலங்கையில் முயற்சி செய்கிறார்கள். உலகளாவிய இந்து மதம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும். அப்படி ஆதரவு தெரிவித்து ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறார்களே. தமிழன் என்று சொல்லுகின்ற போது அவனுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐயநாதனையும் கேட்கிறேன், மற்றவர்களையும் கேட்கிறேன். தமிழன் என்று சொல்லுகின்ற போது இத்தனை ஆண்டுகள் சிங்கள இனவாதத்தாலே அவன் தாக்கப்பட்டு தலைகுனி வைக்கப்பட்டு அவன் வந்து கொலை செய்யப்பட்டான் அல்லவா, அவனுடைய உரிமைகள் மறிக்கப்பட்டது அல்லவா. இந்து என்று சொல்லுகின்றதுனால உலகளாவிய ஆதரவு வருகின்ற போது இந்த பிரச்சனை தீரும் என்றால் அதை ஏன் தடுக்கிறீங்க? இந்த பிரச்சனை தீர்வு ஒரு நிமிஷம் சேகர், இதுல ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கையின் போர் விமானங்கள் குண்டு வீசின போது அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் இந்துக்கள் மீது மட்டும் வீசல, தமிழ் கிறிஸ்தவர்களும் அந்த போர் வெறிக்கு மடிந்தார்கள். அதே மாதிரி போராட்டம் நடத்தியவர்களும் மத அடிப்படையில் அந்த போராட்டத்துக்கு அணிதிரளல, மதங்களை கடந்து தங்களுடைய சுயநிர்ணய உரிமை இறையாண்மை என்கிற ஒரு விடுதலை வேட்கையில் மதங்களை கடந்து ஒன்றுபட்டாங்க. இன்றைக்கு மத அடையாளத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் சொல்கிறீங்க அது வலுப்பெறும் சொல்கிறீங்க, ஆனால் தமிழர் பிரச்சனை அப்படின்ற ஒன்றை சிதறடித்து விடும், தமிழர்ன்ற அடையாளத்தையே அது சிதறடித்திரும் அப்படின்ற கவலை தெரிவிக்கப்படுது. அதுக்கு பதில் என்ன? இல்லை, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். போர்க்காலங்களிலே ஜாதி மத இன மொழி மாகாண வேற்றுமைகளை எல்லாம் கடந்து அனைவரும் ஒன்று திரண்டு அதை எதிர்க்கின்ற போது தான் அது மிகப்பெரிய வலிமை பெறும். இந்த போர்க்காலங்களுக்கு முந்தைய காலம் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் தான். தமிழன் வந்து எந்த மதமாக இருந்தாலும் தமிழனுக்கும் சிங்களவனுக்கும் பிரச்சனை. இது இரண்டு விஷயங்களையும் நாம் பார்த்து விட்டோம். மூன்றாவதாக இந்த விஷயத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த சிவசேனாவுடைய செய்கைகள் எனக்கு என்னவென்று தெரியாது. அதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கும் நான் தயாராக இல்லை. அது ஏற்கனவே தமிழின போராளிகளாக இருந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்த விவாதம் தொடங்கி இருக்கிறதோ என்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. சண்டை நடந்த காலத்திலும் சரி, சண்டைக்கு பிந்தைய காலத்திலும் சரி, இப்போது சமாதானம் இருக்கிற காலத்திலும் சரி, இந்துத்துவ சக்திகள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS போன்ற சக்திகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழர்கள் என்று பிரித்து பார்த்து அதன் மூலமாக நடக்கின்ற அந்த சிங்கள போரை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்து என்கின்ற அடிப்படையில் ஒரு பெரிய சக்தியை உருவாக்கி அவர்களுக்கு பக்கபலமாக நிறுந்து அந்த போரிலே இருந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி பல செய்கைகளை செய்திருக்கிறது. இது பத்திரிகையில வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சேகர் அவர்களே,
தமிழினத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, உணர்ச்சிகரமாக பேசுவதால் தான், பேசுவதால் மட்டுமே ஐயநாதன் தான் தமிழினத்துக்கு முழுவதும் ஆதரவானவர் அல்ல, நாங்களும் ஆதரவானவர்கள் தான். நாங்கள் ஆதரவானவர்கள் மட்டுமல்ல, ஆதரவானவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுக்கு வலிவை சேர்த்திருக்கிறோம். நன்மை வழிகளை புலப்போதுதான் செய்து பேச்சாளர்களாக இல்லை. இதை மோடியின் அரசாங்கம் செய்திருக்கிறது, பிஜேபியும் செய்திருக்கிறது. அதாவது நிறைவாக முடிக்கலாம், நேரத்தை கடந்துகிட்டு முடிச்சிடறேன். நீங்க இந்த போர்க்காலத்துல பாஜக, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பாஜக, எனது அருமை நண்பர் எஸ் ஆர் சேகர் உட்பட இங்க நடந்த டிவி வாதங்கள்ல எங்களுக்கு ஆதரவா பேசினாங்கன்றது உண்மை. ஆனா அத்வானியில இருந்துட்டு வாஜ்பாயில இருந்துட்டு பிஜேபி, அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி ஒன்றுமே சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் எஸ் என் சிண்டா இன அழித்தல் என்று சொன்னாரே உங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர், அதை நீங்கள் ஆட்சிக்கு வந்தபுடன் அதை ஆதரித்தீர்களா? தமிழர்களுக்காக நிற்பேன் என்று மோடி அதுலயே தான் வாஜ்பாய் தான், நீங்கள் அந்த தமிழர் வாஜ்பாய் தான் மதுரையில டெலோவை ஆரம்பித்து வைத்தவர், தமிழினத்துக்கு ஆதரவான முதல் குரலை வாஜ்பாய் ஆதரவாக முதல் குரலை கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அவரோடு சுப்பிரமணியம் உரிமை மனித உரிமை பிரச்சனை என்று திசை திருப்பினார், அதனால தான் உடைக்கப்பட்டது. இல்ல நம்ம வரலாற்றை நீங்கள் தெரிந்து, நிறைவு கருத்தை நாலோரிடமும் கேட்க விரும்புகிறேன். தமிழர்களுக்கு இன்றைய தேவை என்பது மூன்று சொல்லலாம். தமிழர்களுக்கு நீண்டகால அரசியல் தீர்வு, நீதி, இன்றைக்கான மறுவாழ்வு. இந்த பிரச்சனைகளில், இந்த அடிப்படைகளான பிரச்சனைகளுக்கு இந்த முயற்சிகள், ஹிந்து அடையாளம், சிவசேனை அமைப்பு, அதற்கு சிவசேனையினுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவத் ஆதரவு தெரிவிப்பது, திரு எஸ் ஆர் சேகர் போன்றவர்கள் ஆதரிப்பது, ஒரு டாக்டிக்கலான மூவ், ஒரு தந்திரோபாயம். இன்றைக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், பிஜேபி இருக்கிறது, எனவே அவர்களுடைய ஆதரவு இதற்கு கிடைப்பதற்கான ஒரு உத்தி அப்படின்ற அளவில் நகர்க்கிற ஒரு நகர்வுன்னு இதை பார்த்தாலும், ஒரு வாதத்துக்கு அப்படி பார்த்தாலும், அது எந்த அளவிற்கு தமிழர் பிரச்சனைக்கு நன்மை தரும், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கை அரசியலில் அப்படின்றத நால்வரும் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. திரு சோமிதரன், நான் வந்து இப்போ சச்சியா துறை அமைப்பு அழிக்கப்படுற சைவ கோயில்களை கட்டுறதையோ அல்லது அதை பராமரிக்கிறதையோ அந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட்டாலோ அல்லது நாங்கள் ஒரு அமைப்பு வச்சு தமிழ் மக்களுக்கு உதவி மூலிகட்டுமானத்துக்கு உதவி பண்ணுறோம்னு சொன்னாலோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அந்த சைவர்கள் சைவர் கோயில்களை பாதுகாப்பதற்கு அமைப்பு வச்சிருக்காள்ன்ற அளவில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களின் இன விடுதலை போராட்டத்தில் இலங்கையில் இன்று கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற அரசியல் இப்போ ஒரு பயங்கரமான பேர்னிங் டைம் இது. ஏன்னா இலங்கையில் புதிய அரசியலமைப்பு எழுதப்பட போகிறது, அதற்கான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அரசியலமைப்பு அவை கூடிக்கொண்டிருக்கிறது, புதிய வடக்கு மாகாண சபையிலிருந்து அதற்காக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழலில் அரசியல் செயற்பாட்டிற்காகவும் அந்த சமூகத்தின் விடுதலைக்காகவும் அந்த அரசியல் செயற்பாடுகளுக்கான ஒரு அமைப்பாக சிவசேனை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது என்பது பௌத்தவர்கள் அங்கே பொதுவல சேனை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது போன்று ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது இன்னொரு வகையில் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருட காலம் நாங்கள் போராடிய, கிட்டத்தட்ட 60 வருடமாக ஒட்டுமொத்த தமிழினமாக போராடிய ஒரு பிளவை சிங்களவர்கள் மிக திட்டமிட்டு 80களில் முஸ்லிம்களை தமிழர்களிலிருந்து பிரித்தார்களோ, அதை போல இன்று கிறிஸ்தவர்களை தமிழர்களிலிருந்து பிரித்து சிறுபான்மையிலும் சிறுபான்மையான ஒரு இனத்தை அங்கு உருவாக்கக்கூடிய அல்லது நாங்கள் எங்கள் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக இணைந்து பெரும் குரலாக எழுப்ப முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. இந்த களத்தில் இப்போது அதாவது உடைந்து போய் சிதிலமடைந்து போய் நொய்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு களத்தில், அதாவது இங்கே ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக புகுத்தலாம் என்பது போல இந்த மாதிரி நொய்ந்து போயிருக்கக்கூடிய சூழலை இந்துத்துவ அமைப்புகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன என்கிற அச்சம் எனக்கு நேரடியாக பார்க்கிற போதிலிருந்து இருக்கிறது. சரி, இதே அவங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கல. திரு ஐயநாதன் கூட நிறைவு. அங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய திரு சச்சிதானந்தமும் சீனத்தபி யோகேஸ்வரனும் எந்த தமிழராவது இங்கே இருக்கக்கூடிய இந்திய இந்துத்துவ அமைப்புகள், இந்து மத அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இவைகள் தங்களுடைய உரிமை போராட்டத்திற்கு ஆதரவாக வந்து நிற்கும் என்று நினைத்தார்களானால் அது பகற்கனவு கூட இருக்காது. தயவு செய்து நம்பி ஏமாற வேண்டாம். அரசியல் என்பது அரசியலே. சிங்கள பௌத்த இனவாதத்திற்கு எதிராக
அந்த மக்கள் தங்களுடைய அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு அமைப்பிற்கு ஆதரவாக வரலாம். ஆனால் ஒருபோதும் அது அரசியல் ஆகாது. அது அரசியல் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்காது. ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதும் பௌத்த சிங்களத்தோடு தான் நிற்பார்கள் அரசியல் ரீதியாக. திரு சேகர், உங்களுடைய நிறைய பேர் அந்த தமிழர்கள் போராட்டம் தங்கள் கையை விட்டு போய்விடுமோ என்ற பயத்திலே ஐயநாதன் அவர்கள் இந்துத்துவக்காரர்களை நம்பாதீர்கள் என்று சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கொள்கை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்துவும் தமிழனும் ஒன்றே. அந்த தமிழன் என்கின்ற அந்த சிறிய அடையாளத்திலிருந்து இந்து என்கின்ற ஒரு பெரிய அடையாளத்திற்கு வருகின்ற போது அந்த போராட்டம் வலுப்பெறும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். எனவே இந்து என்கின்ற அளவிலே அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு வரவேற்கத்தக்கது. செந்தில்லா, வரலாற்று ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் ஒரு காலத்திலும் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தது கிடையாது. அவர்கள் திடீரென்று இந்து இந்துக்களாக மாறவில்லை. ரொம்ப காலமாக வரல. இனிமேயும் அப்படி போவார்கள் என்பதற்கு வந்து நம்புவதற்கான எந்த அறிகுறியும் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடக்கல. என்னை பொறுத்தவரையில் தமிழர்கள் வந்து முதலில் வந்து ஒரு ஈழ விடுதலைக்கிற கனவை வந்து 2009 தற்காலிகமாக பறிகொடுத்திருக்கிறார்கள் அல்லது பலி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நிலத்தையும் தங்களுடைய அடிப்படையான அடையாளங்களையும் காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள். அதையும் ஒழித்து கட்டக்கூடிய முயற்சிக்குத்தான் இது துணை போகும். மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயாவுடைய முயற்சியினுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் விளைவு என்பது ஏன் இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இதை ஒரு எதிர்நிலையிலிருந்து சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, வரலாற்று ரீதியாகத்தான் பார்க்கிறேன். இன ரீதியான ஒரு தேசிய இன அடையாளத்தை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஆதரவை அல்லது ஒரு நாட்டினுடைய ஆதரவை பெற்றுவிட முடியும் என்று நம்புவதைப் போல ஒரு ஆபத்தான ஒரு நிலைப்பாடு எதுவுமே இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப 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 அபாயகரமான ஒரு நிலைப்பாடு. நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய போவதில்லை. மிக்க நன்றி உங்கள் நால்வருக்கும். எல்லா அடையாளங்களையும் விட பெரிய அடையாளம் மனிதன் என்கிற அடையாளம், மானுட விடுதலை என்கிற ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தில் யாருடைய இன்னும் மனித மாண்புக்கும் காயம் ஏற்படாமல் மனிதன் கண்ணியத்தோடு வாழ்வதற்கான அடையாளத்தை நோக்கிய பயணம்தான் காலம் காலமாக நடந்து வருகிறது. அந்த கட்டத்தில் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்பதை பார்க்கலாம். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல்.